இந்த ஊரில் இருந்து இந்த நீங்கள் தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய கோபார்வை அத்தனை பேருக்கும் இறங்கும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெண்ணும் வேதனைப்பட்டு துடித்தால் அந்த இரத்த கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது, குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், குடும்பம் நடத்த வேண்டும். எல்லா பெண்களையும் பார்க்கிறேன், எத்தனை உணர்வோடு அந்த யூதிகள் தெரிவார்கள். அவர்கள் மனிதர்கள் இல்லையா பெரியவர்களே? ஏன் இவ்வளவு மிருகமாக செயல்படுகிறோம்? அவர்கள் எப்படி? எனக்கு இன்றைக்கு ஒரு 2009 இலங்கை வானொலி முஸ்லீம் சேவையில் ஒரு மாதமாக நான் சீதனத்தை பத்தி பேசினேன். எனக்கு இன்றைக்கும் ஞாபகம், ஒரு பெண் எழுதினால் கடிதம் எங்க ஃபைல், எங்க ஆபீஸுக்கு எக்கச்சக்கமான கடிதங்கள். அதிலே ஒரு பேர்வலை சேர்ந்த ஒரு பெண் எழுதினால் எக்கச்சக்கமாக, சுபஹானல்லாஹ், உணர்வுகளை வடித்தெறிந்திருந்தால், நாங்கள் வாழ வேண்டும் என்று எழுதியிருந்தால், நாங்கள் மனிதர்கள் இல்லையா என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியாரை நான் போய் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு பேசவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இவ்வளவு மிருகங்கள், இவ்வளவு மிருகங்கள். கொழும்பிலே ஒரு பெண் கொஞ்சம் கால் கட்டை, வேற எந்த குறையும் இருக்கவில்லை. இந்த உம்மத்தில் மனிதர்கள் இருக்கவில்லை அவை தேர்ந்தெடுப்பதற்கு. விலை பேசினார்கள், விலை பேசினார்கள். சுபஹானல்லாஹ், யாரை விலை பேசுவது மக்களே? எதை? இந்த உம்மத்துக்கு ஏன் இப்படிப்பட்ட கேவலம்? அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, ஹராத்தில் மிக உச்சக்கட்ட ஹராத்தில் உண்டு. ஒரு பெண்ணுக்கு வாழ்வை கொடுப்பது தான் ரசூல். அன்னிக்காஹு மின் சுன்னதி, நிக்கா என்பது என்னுடைய வழிமுறை என்றார்கள், என்னுடைய வழிமுறை என்றார்கள். அந்த வழிமுறை யாரு மறுக்கிறார்கள்? அவர் என்னை சார்ந்தவர்கள் என்றார்கள். எத்தனை யுவதிகள் துடிக்கிறார்களே, அவர்கள் வாளாவெட்டிகளாக போனால். எனக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில் 6 யுவதிகள், இன்றைக்கு அவர்களுக்கு வயது 40 தாண்டிருக்கு. நாங்கள் எக்கச்சக்கமாக எங்களுடைய அமைப்பால் அவர்களை பார்த்து உதவி செய்வோம். இப்பொழுது அவர்களுக்கு யாரும் திருமணம் முடிப்பதற்கு இல்லை, குமரி பெண்கள் அவர்கள் எல்லோரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு மட்டும்தான் உணர்வா? வா, திருமணம் முடித்து உங்களிடம் கேட்கிறேன் பெரியவர்களே, ஏன் அந்த யுவதிகளுக்கு உணர்வு இல்லையா? உங்க ஊர்களில் அப்படி தேங்கி நின்றால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லையா பெரியவர்களே? ஒரு அநியாயம் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்குது. எத்தனை பகல்களில் அவர்கள் அடுப்பங்கரையில் அழுது 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 காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்திருப்பார்கள். அவர்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள். நாங்கள் போய் சாப்பிட்டு விட்டு வருகிறோம். யாருடைய திருமணம்? அநியாயமாக விலை பேசி பெண்கள் விற்கப்பட்ட சந்தை. பெண்கள் என்பது விற்கப்படக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் தாய் என்ற அந்தத்தில் பார்க்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் கௌரவமாக பணத்தை கொடுத்து, அவர்கள் கற்பாறைக்கு ஒரு பணத்தை பாதுகாப்பு ஆக கொடுத்து அவர்களை ஒரு ஆண்மகன் எடுக்கணும். அது அந்த ஆண்மகனுக்குள்ள தைரியம். அவன் ஒரு குடும்ப நஃபகா. எது? நிக்காவுல செய்யற ஒப்பந்தம் தெரியுமா? நஃபகா. எதுக்கு சைன் வைக்கிறாங்க? எதுக்கு சைன் வைக்கிறான் தெரியுமா? பாப்பா எப்படி பார்த்தாரோ அதை மாதிரி கண்கலங்காக உங்களை நான் பார்ப்பேன். இதான் நஃபகா. சுபஹானல்லாஹ்.